بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாயாகிய இரண்டு நாட்கள் ஹதீஸ் கலையை பற்றி, உலுமுல் ஹதீஸை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். இறுதியாக நம்ம என்ன பார்த்து வருகிறோம் என்று சொன்னால், குரானுக்கு மாற்றமாக வரக்கூடிய ஹதீஸுகள் அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கருத்தை ஏராளமான அறிஞர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஹதீஸையும் குறிப்பிட்டு சொல்லி இதன் அறிவிப்பாளர் சரியாக இருக்கிறது, இதன் கருத்திலே பிழை இருக்கிறது என்று சொல்லி மறுத்த பட்டியலைத்தான் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த மாதிரியான பட்டியலில் ஒரு ஹதீஸ் தான் ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், லா தஜூசு ஷஹாதத்து பதவியின் அலா சாஹிபி கரியத்தின். இந்த பதவிகள், பதவின்னா கிராமத்தான், கிராமத்தார்கள் இருக்காங்கள்ல, கிராமவாசிகள் வந்து நகரவாசிகளுக்கு எதிராக சாட்சி சொன்னால் அது செல்லாது, ஒரு பிரச்சனை இருக்கிறது, நகரவாசி மேலே தப்பு இருக்குது, கிராமம் நகரம் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ அந்த நகரவாசிக்கு எதிராக வந்து யார் சாட்சி சொல்கிறா? கிராமவாசி சாட்சி சொல்கிறார். இவர் இந்த கொடுக்கும்போது நான் பார்த்தேன், இவர் எடுக்கும்போது பார்த்தேன், இவர் திட்டும்போது பார்த்தேன், இவர் அடிக்கும்போது பார்த்தேன் என்று ஒரு நகரவாசிக்கு எதிராக ஒரு கிராமவாசி சாட்சி சொல்கிறார். அந்த சாட்சியம் செல்லாது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இருக்குது. லா தஜூசு, தஜூசுனா செல்லாது, கூடாது, ஆகாது. ஷஹாதத்து பதவியின், ஒரு கிராமவாசி சாட்சியம் சொல்வது செல்லாது. அலா சாஹிபி கரியத்தின், ஒரு நகரவாசிக்கு எதிராக சாட்சி சொன்னால் செல்லாது. அப்போ என்னன்னு கேட்டால், அந்த கிராமத்தாங்க என்ன மட்டமான ஆளுக்கு, அவங்க கிராமத்துவாசிகள் வந்து கிராமத்துவாசிகளுக்கு பதவிகளுக்கு தான் சாட்சி சொல்லலாமே தவிர, நகரவாசிகள்ங்கிறவங்க அந்த உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவங்க, அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாதுங்கிற கருத்து இதில் இருக்கிறது. இந்த ஹதீஸ் ஹாக்கிமில் இருக்கா? இந்த ஹாக்கிமில் உள்ள ஹதீஸை கீழே வந்து தஹபி இமாம் வந்து நோட் போடுவார். அந்த நோட்டில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒஹுவ ஹதீஸுன் முன்கருண், ஹாக்கிம்ங்கிற நூலுக்கு வந்து கீழே ஒரு குறிப்பு எழுதுவார் யார், ரஹபிங்கிறவர். ஒவ்வொரு ஹதீஸும் கீழேயும் இது சரியான ஹதீஸ் தான், இது சரியில்லாத ஹதீஸ் தான், ஹாக்கிம் சரியானது என்று சொல்லுகிறாரு, அவர் சொன்னபடி சரிதான் அப்படின்னு என்ன செய்வார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பு எழுதுவார். இவரும் ஒரு ஹதீஸ்களை மேதை தான். அந்த ரஹபி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒகுவ இது, இதுன்னா அந்த படித்தம்ல சாட்சியம் பற்ற ஹதீஸ், இது ஹதீஸுன் முன்கருண், நிராகரிக்கப்படுற ஹதீஸ். எதனால் நிராகரிக்கப்படுகிறது? ஆள்க சரியில்லாமல் இருக்கிறதுனாலையா, அறிவிப்பாளர்கள்ட்ட கோளாறு இருக்கிறதுனாலையாண்டா? இல்லை. எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், அலா நலாஃபத்து இசன் சனதிஹி, நலாஃபத்துனா சுத்தம், பியூர், சனதுன்னா அறிவிப்பாளர் வரிசை, அறிவிப்பாளர் வரிசை தூய்மையாக இருப்பதுடன், இது முன்கரான ஹதீஸு. சனதை பார்த்தா கரெக்டாக இருக்குது. இதில் உள்ள அறிவிப்பாளர்களை பார்த்தோம்னா, இதை சொல்கிற அறிவிப்பாளர்கள் யார், யார் வர்றா என்று கேட்டால், அபுல் ஹுசைன்ற ஒருத்தர் அறிவிக்கிறார். முத ஆளா, அவர் நல்ல ஆள். ரெண்டாவது ஆள் அபு இஸ்மாயில்ங்கிறவரு அறிவிக்கிறார், அவர் நல்ல ஆள் தான். மூணாவதாக சயீது புனா மரியம், அவர் கருவித்த ஆசிரியர். நாலாவதாக நாஃபியபுன் ஜெயிது யசீது, அவர் நல்ல ஆள் தான். அவர்கிட்ட இருந்து அவர் அறிவித்தது இப்னு ஹாதிட்ட இருந்து, அவர் அறிவித்தது முகமது பின் அம்ருட்ட இருந்து, அவர் அறிவித்தது அத்தா பின் அத்தாட்டிருந்து,
அவர் அறிவித்தது அபூ ஹுரைராட்டிருந்து, அபூ ஹுரைரா அறிவித்தது ரசூலாட்டிருந்து. இதுதான் சனது. இந்த சனது, இந்த லிஸ்ட்டு, சனதுனா லிஸ்ட்டு, அறிவிப்பாளர் பட்டியல். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தஹபி ஒஹுவ ஹதீஸுன் முன்கரும், இது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு ஹதீஸு. எந்த நிலையில் நிராகரிக்கப்படுதுன்னா, அலா நலாஃபத்தி சனதிஹி, இதனுடைய சனது தூய்மையாக இருப்பதுடன், சனது சுத்தமாக இருக்குது, சரியாக இருக்குன்னு அர்த்தம். அறிவிப்பாளர் தொடர் தூய்மையாக கலப்பற்றதாக இருக்கும் நிலையில் இது முன்கரான ஹதீஸு. அப்போ எதனால் முன்கர்னு சொல்கிறாரு? அறிவிப்பாளருக்காக சொல்லலை, மெசேஜ் சரியில்லை. ஏன் மெசேஜ் சரியில்லை? சாட்சியத்திற்கு வந்து அளவுகோல் வந்து கிராமத்தான் நகரத்தான்ங்கிற வேறுபாடெலாம் இஸ்லாத்தில் கிடையாது. ஒன்றுக்கு ஒருக்கு சாட்சி சொல்கிறதா இருந்தால் அதை நேராக பார்த்துருக்கணும், அவர் நாணயமானவராக இருக்கணும். அவ்வளவுதான் சாட்சியத்துக்கு சரத்தை தவிர, சின்ன ஊருக்காரன் பெரிய ஊருக்காரனுக்கு சாட்சி சொல்லக்கூடாது. அப்படின்னா சின்ன ஊருக்காரன் ஒன்றை பார்த்தால் அவன் தான் அதுக்கு சாட்சியாக வருவான். இப்படி செஞ்சு கிராமத்தார்களை மட்டம் தட்டுற மாதிரி, கிராமத்தானுவ சாட்சி ஏற்றுக்கிற கூடாது என்கிற ஒரு மனநிலையில் யாரோ எடுத்து எட்டுக்கட்டி விட்டுருப்பார். ஆனால் ஆட்கள்லாம் கரெக்டாக தான் இருக்குது, சொல்லக்கூடிய ஆட்கள் சரியாக இருந்தாலும் இதை தஹபி மறுக்கிறார். நாம் மறுக்கிற விஷயத்தை நம்ம நம்ம எடுத்து காட்டுவோம். நாம் இப்போ எடுத்து காட்டுவதெல்லாம் எத்தனை ஹதீஸுகளை, ஹதீஸ்களை அறிஞர்கள், அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தும் இந்த ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த பட்டியலுக்கு தான் இதை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஹாக்கிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து சனதுபடி பார்த்திங்கன்னா சஹீஹு தான். இது அறிவிப்பாளர் தஹபி கருத்து பிரகாரம். ஏன்னா அலா நலாஃபத்தி சனதுகிங்கிறார், சனது தூய்மையாக இருப்பதுடன் இது சரியில்லாத ஹதீஸு, நிராகரிச்சிடணும், தள்ளுபடி செஞ்சிடணும். காரணத்தை சொல்ல நமக்கு விளங்குது, காரணம் ஒரு சொல்லாமே விளங்குது. ஆனால் சனது காரணம் இல்லை, கண்டிப்பாக எது காரணம் இல்லை, சனது காரணம் இல்லைன்னு அதிலே சொல்லிடுறாரு. சனது சரியாக இருக்கிறது, மத்தன் சரியாக இல்லைன்ற அர்த்தம், மெசேஜ் சரியாக இல்லை. அப்போ இப்படி ஒரு விதியே இல்லைன்னு சொல்கிறீங்களா ஹதீஸ் கலையில்? விதியே இல்லைன்னா இவர் தான் ஹதீஸ் கலையை மேதை தானே இவர். இவர் எதனால் இதை போய் தப்புங்கிறாரு? ஆட்கள்லாம் கரெக்டாக தானே இருக்கிறாங்க, ஆட்கள் கரெக்டாக இருந்தாலும் சொல்கிற செய்தி கரெக்டாக இல்லை. யாரும் யாருக்கும் சாட்சி சொல்லலாம், சாட்சியத்தினுடைய சரத்து வந்து நேராக பார்க்கணும், அவ்வளவுதான். அவர் நம்பகமானவராக இருக்கணும், அவ்வளவுதான். இதை தவிர வேறு என்ன சாட்சிக்கு சரத்து இருக்குது? அப்போ சாட்சி சொல்வதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, பெருநகரவாசிகளுக்கு சிறுநகரத்துக்காரங்க சாட்சி சொல்லக்கூடாது என்றால் அது வந்து சாட்சிய சட்டத்துக்கும் இஸ்லாமிய அடிப்படை அந்த குற்றவியல் சட்டத்துக்கும் மாற்றமாக இருக்கிறது. நீதியே செத்து போயிடும். ஒரு கிராமத்தான் தான் ஒரு தனியாக செய்யும்போது பார்த்துருப்பான், அவன் சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா அந்த தண்டிக்கப்பட மாட்டான் குற்றவாளி. அப்போ எத்தனை குற்றவாளிகள் தப்பிச்சு போவதற்கு இது உதவியாக இருக்கும்? இப்போ நகரத்தில் உள்ளவர்கள் பிழை செய்து அந்த கிராமத்தார் கூட சாட்சியாக இருந்தால் கூட உங்கள் சாட்சி ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லி விரட்டிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ நகரத்தார்கள்லாம் என்ன நியாயம் பண்ணாலும் பண்ணலாமே. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அநீதியில் கொண்டே இதை விட்டு விடுகிறது. அப்போ இதை ஒரு ஹதீஸ்னு பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஆட்கள்லாம் சரியாக இருக்குன்னு பதிவு பண்ணி விட்டாங்க. கருத்தை பார்த்திங்கன்னா பெரிய டேஞ்சரான ஒரு கருத்தாக இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்கிறார், தஹபி சொல்கிறாரு, அலா நலாஃபத்தி சனதிஹி, சனது தூய்மையாக இருப்பதுடன் ஹதீஸும் முன்கருண், முன்கரான ஹதீஸு அப்படிங்கிறார். அப்போ இதில் என்ன வழங்குகிறோம்? இந்த குரானுக்கு மாற்றமாக இருக்குது, செய்தி தப்பாக இருக்குதுங்கிறதை கவனித்து அது சரியான ஹதீஸு, சரியில்லா ஹதீஸ் என்று கருதக்கூடிய நிலை இருந்தது, அறிஞர்கள் மத்தியில் இருந்தது, ஹதீஸ்களை மேதைகள் மத்தியில் இருந்தது. நீங்கள் சனது சரியாக இருந்தால் அதோடு விட்டுற வேண்டியதுதான், அப்படி ஒரு நிலை இருக்கவே இல்லை என்பதற்கு இதை ஒரு சான்றாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸில் வந்து அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க, ஆனால் இதில் மறுக்கப்பட வேண்டிய அம்சம் ஏராளமாக இருக்குது.
ஆனாலும் ஒருவர் மறுத்திருக்கிறாரு, ஒரு விஷயத்தை சொல்லி மட்டும் மறுத்திருக்கிறாரு. நாம மறுக்கிறான்னு அது நேரம் இன்னும் பல காரணங்களை சொல்லலாம். நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். நம்ம அந்த தலைப்பில் இப்போ இருக்கலை. நம்ம என்ன தலைப்பில் இருக்கிறோம்? ஹதீஸுகள் சரியாக சனது சரியாக இருந்தும் அறிஞர்கள் மறுத்திருக்கிறாங்களா, அதை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அவர்கள் மறுத்ததை விட மறுக்கிறதுக்கு இன்னும் கூடுதல் காரணம் இருக்கலாம். அது நம்மளாக சொல்லும்போது சொல்லலாம். இப்போ நம்ம சொல்வது அது இல்லை. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், திருமதியில் ஹதீஸ் வருது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருக்கக்கூடிய நேரத்தில் அபு தாலிபோட வியாபாரத்துக்கு போவாங்க. அபு தாலிபு அவங்க பெரிய பாப்பா. பெரிய தகப்பனாரோட என்ன செய்வாங்க, சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போகிறாங்க. அப்போ போனவுடனே பெரிய பெரிய ஷேக் குறைசி தலைவர்கள்லாம் போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு பாதிரியார் பார்த்துட்டு, பாதிரியாரை பார்த்தவொடனே எல்லாம் இறங்கி வாகனத்தை எல்லாம் அவிழ்த்து விட்டு என்ன செய்கிறாங்க, நிற்கும் பொழுது அங்கே அந்த பாதிரியார் நேராக இவங்களை நோக்கி வர்றார். ரசூல்லாவோட வந்து அபு தாலிபு குறைசிகள் கூட்டமாக போகிறாங்க. அப்போ ரசூல்லாவில் ஆவலை சின்ன பையன். அப்போ சின்ன பையனாக ரசூலுல்லாஹி இருக்கும் பொழுது அவங்க சிரியாவுக்கு போகிறாங்களா, அங்கே உள்ள ஒரு பாதிரியார் வந்து என்ன செய்கிறார், நேராக இறங்கி வந்து இதுக்கு முந்தி பல தடவை போயிருக்கிறாங்க. அந்த பாதிரியார் இவங்களை நோக்கி வரமாட்டார். இப்போ ரசூல்லாவை கூட்டிகிட்டு போன இந்த பையனாக இருந்து ரசூல்லாவை கூட்டிகிட்டு போகும்போது நேராக வர்றாரு. வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த சிறுவராக இருந்த ரசூல்லாவுடைய கையை பிடிக்கிறார். பிடிச்சிட்டு சொல்கிறாரு, ஹாதா சையீதுல் ஆலமீன், இவர் அகிலத்துக்கு தலைவர். ஹாதா ரசூல் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய தூதர் இவர். யபாத்துஹுல்லாஹு ரஹமத்தன் லில் ஆலமீன், அகிலத்துக்கு அருளாக இவரை அல்லாஹ் அனுப்பி வைப்பான், இப்படிங்கிற ஒரு டைலாக்லாம் அவர் விடுறார். அப்போ குறைசியில் உள்ள பெரியவர்கள்லாம் கூட போயிருந்தாங்கள்ல, அவங்க கேட்குறாங்க, மா இல்முக்க, இது பற்றிய ஞானம் உனக்கு என்ன இருக்குது, எப்படி தெரியுது இவர் எதிர்காலத்தில் இப்படி ஆவார்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னவுன, நீங்கள் வந்து அந்த அக்கபாங்கிற இடத்துலேருந்து மேலே ஏறி வரும் பொழுது ஒரு மரம் ஒரு கல் எதாக இருந்தாலும் இவரை கண்டவுன சஜிதா செய்தது. நான் உயரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உயரத்துலேருந்து நீங்கள் ஏறி வரும்பொழுது இந்த சிறுவரை வந்து காணுகிற கற்களும் அவருக்கு சஜிதா செய்கிறது, மரங்களும் சஜிதா செய்கிறது, இது நபிக்குத்தான் செய்யும், நபியை தவிர யாருக்கும் செய்யாது என்று அவர் காரணத்தை சொல்லிவிட்டு அதனால் நான் விளங்கிக்கிட்டேன், இவர் நபின்னு விளங்கிக்கிட்டேன். அது மாதிரி காத்தமுன் நுபுவத்து, நுபுவத்துங்கிற முத்திரை ஒன்று முதுகுக்கு பின்னாடி இருக்கிறது, ஒரு ஆப்பிள் பல சைஸுக்கு இருக்கிறது, அதை வச்சு நான் விளங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் மறுக்கிறக்கூடிய அம்சம் தான் இது. இதை வச்சு மறுக்கிற ஒருத்தர், இதெல்லாம் அப்படி ஒன்று கிடையாது, இவருக்கு நபின்டா மரன் சைதா செய்யும், கல் சைதா செய்யும், இவர் அகமத்தில் இல்லாமல் அனுப்புவாருங்கிறதெல்லாம் பாதிரிக்கு தெரிய முடியாது. மறைவான ஞானம் வந்து அவருக்கு இருக்கிற மாதிரி வருதுன்னு வைங்களேன், அதை வச்சு இதை மறுக்கலாம். ஆனால் நாம் குறிப்பிடக்கூடிய ஒரு அறிஞர் வந்து அதை வச்சு மறுக்கலை, அப்படி போயிட்டுருக்குதா. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மேகம் வெயிலில் உட்காந்து ஓய்வு எடுக்கிறாங்க. மேகம் வந்து ரசூல்லாவுக்கு, அந்த சிறுவராக இருந்த ரசூல்லாவுக்கு நிழல் கொடுக்குது, சூரிய வழிபடாமல் பாதுகாக்க, இப்படிலாம் பல விஷயங்கள் அந்த பயணத்தில் நடக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவரை வந்து அந்த பாதிரியார் சொல்கிறாரு, இவரை ரோமாபுரி பக்கம் இத்தாலி பக்கம் கொண்டு போயிடாதீங்க, ஏன்னு கேட்டால் இவருடைய அடையாளத்தை அறிஞ்சிட்டு கொண்டு விடுவாங்க, இவருடைய அடையாளத்தை கண்டுபிடிச்சி கொலை செஞ்சுருவாங்கன்னு ஒரு எச்சரிக்கைலாம் பண்ணுறார். இப்படிலாம் பண்ணி முடித்த உடனே அபு தாலிப் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இந்த சிறுவரை கூட வச்சுக்கிற கூடாது, உடனே அனுப்பி விட்ருவோம், நம்ம மக்காவுக்கும் அனுப்பி விட்ருவோம்னு சொல்லி அவர் அபு தாலிப் என்ன செஞ்சிடறாருன்னா மக்காவுக்கு அனுப்பிடுறார். பெரிய சம்பவம், மக்காவுக்கு அனுப்பிடுறார். அனுப்பும்போது எப்போ இதுதான் முக்கியமானது, இதை சொல்லி தான் ஒருத்தர் அறிஞர் மறுக்கிறார். அபு தாலிப் மறுக்கிற அனுப்புகிறாரு. அனுப்பும்போது அபூபக்கர் இருக்கார்ல அவங்களுடைய தோழர், அவர் அதில் இருக்காருன்னு வருது. அபூபக்கர் என்ன செய்கிறான்னு கேட்டால், பிலாலை கூப்பிட்டு நீனும் வந்து ரசூல்லாவோட போ, முகமதோட போன்னு சொல்லி பிலாலை துணைக்கு அனுப்பிவிட்டு அவரை அனுப்பிவிட்டார்கள் அப்படின்னு வருது. அதாவது இந்த சம்பவத்தில் நிறைய விஷயங்கள் வருது, அந்த விஷயங்கள்லாம் எல்லாமே மறுக்கத்தக்கதாக தான் இருக்குது. ஆனால் அதை வச்சு இந்த அறிஞர் மறுக்கலை. நான் சொல்லக்கூடிய அறிஞர் எதை மறுக்கிறாருன்னு கேட்டால்,
இவர் இந்த ஊரில் வச்சுக்கிறது சேஃப்டி இல்லை, இந்த சிறுவருக்கு நிறைய ஆபத்து வரும் போல தெரியுது, நம்ம மக்காவுக்கு அனுப்பிடுவோம் என்று அனுப்பும்போது யாரோடு அனுப்புகிறாங்க, பிலாலோடு அனுப்பி வைக்கிறாங்க. அபுபக்கரும் அதில் பெரிய ஒரு ஆளாக இருக்கார். அபுபக்கர் ஒரு மூத்த ஆள் மாதிரியும், அபுபக்கர் அபு தாலிப்லாம் ஒரு வயசுக்காரங்க மாதிரியும், பிலால் ஒரு இளைஞர் மாதிரியும், ரசூல்லா சின்ன பையன் மாதிரி இதில் வருது. அப்போ சின்ன பையனாக இருந்த ரசூல்லா வந்து பிலாலை கூப்பிட்டு நீங்கள் துணைக்கு போ என்று அனுப்பி வைத்தார்கள் அப்படிங்கிற இந்த வாசகம் அதில் வருது. இந்த வாசகத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த உயிருல்லா சார் அந்த விரிவுரையாளர் சொல்கிறாரு, லைசபி இஸ்னாதி ஹாதல் ஹதீஸி, இந்த ஹதீஸுடைய சனதில் இல்லாமன் ஹர்ரஜலஹூஃபி சஹிஹி, சஹிஹான நூலில் யாருடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்களோ அந்த மாதிரி ஆட்களை தவிர வேறு யாருமே இதில் இல்லை, அது நல்ல ஆளுக்குங்கிறார். இந்த ஹதீஸில் வர்ற அறிவிப்பாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டால் எல்லாமே சஹிஹான ஹதீஸை பதிவு செய்வாங்கள்ல அந்த நூலில் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர்களாக இருக்கிறார்கள். ஓ மகதாளிக்க, அப்படி இருந்தும் கூட ஃபஃபி மதனிஹி, இதனுடைய மத்தனில் இது சொல்லக்கூடிய செய்தியில் நக்காரத்துன், மறுப்பு இருக்கிறது, ஆள்க சரியாக தான் இருக்கிறாங்க, இதில் மறுக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. எதை மறுக்கிறோம், எதை மறுக்கிறாரு என்று கேட்டால், ஒய இருசால் அபிபக்கரின் மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலர், அபுபக்கர் வந்து என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாவோட பிலால் அனுப்பி வச்சார் என்று வருகிறது. அப்போ வந்து அபுபக்கர் வந்து ஒரு பெரிய பெரிய ஆள் மாதிரியும், அவர் வந்து பிலால் அனுப்பி வச்ச மாதிரியும் வருகிறது. ஓ கைஃப, எப்படி, ஓ அபுபக்கர் ஹீனயதின் லம் எவ்வளவுல் அஷரசினேன், இவந்த சம்பவம் ரசூலுல்லா சிறுவராக இருந்த இந்த நிகழ்ச்சியின் போது அபுபக்கருக்கு 10 வயசு கூட இல்லை. அபுபக்கர் என்ன, ஃபைனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசன்னு மின் அபிபக்கர் பி அசியது மின் ஆமைனி, ரசூலுல்லா வந்து அபுபக்கரை விட 2 வயசு மூத்தாள். இவர் இந்த அறிஞருடைய கருத்து பிரகாரம் ரசூலுல்லா வந்து பி அசியது மின் ஆமைனி, ஆமுன்னா 2 வருஷம், 2 வருஷத்துக்கும் கூட ரசூலுல்லா மூத்தாள், அபுபக்கர் சின்னாள். அப்போ ரசூலுல்லாவுக்கு அப்போ 10 வயசாக இருந்தால் அபுபக்கருக்கு 8 தான் இருக்கணும், ரசூலுல்லாவுக்கு 12 வயசாக இருந்தால் அபுபக்கருக்கு 10 வயசு தான் இருக்கணும். இப்போ 10 வயசு அபுபக்கர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கு தனியாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி கூட பிலால் அனுப்பி வைக்கிறாராம். அபுபக்கரே சின்னவராக இருக்கிறார், ரசூலுல்லாவோட சின்ன, இப்போ ரசூலுல்லாவை பாதுகாக்கிறதுக்குன்னு முடிவு எடுக்கக்கூடிய ஆள் அபு தாலிப் எடுத்தால் பரவாயில்லை, அவர் பெரிய அப்பா மூத்தவர். இவர் ரசூலுல்லா சின்ன பிள்ளை மாதிரி, அபுபக்கரும் சின்ன பிள்ளை தான், அபுபக்கர் என்னமோ பெரிய மூத்தவர் மாதிரி, அவர் ரசூலுல்லா காப்பாற்றணுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய அடிமையாக இருந்த பிலால் அனுப்பி வச்சார்னு வருது. அப்போ அபுபக்கரை வந்து அனுப்பி வைத்தாருங்கிறது வந்து டேஞ்சரான கருத்தாக இருக்குது. ஏனென்றால் ஃபைனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசன்னு மின் அபிபக்கரின், அபுபக்கரை விட வயதில் மூத்தவராக இருந்தார், பி அசியது மின் ஆமைனே, 2 வருஷத்துக்கு மேலே மூத்தவர். இப்போ ரசூல்லாவுக்கு 2 வயசு கூட, அபுபக்கருக்கு 2 வயசு கம்மி, அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இதில் உள்ள வரலாறு படி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ காணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திஸாத் ஆவாமின், இந்த சம்பவத்தின் போது ரசூலுல்லாவுக்கு 9 வயசு தான் இருந்தது. அலாமா காலவு அபு ஜாஃபர் முகமது இப்னு ஜரீர் தபரிங்கிற வரலாற்று ஆசிரியருடைய கூற்று பிரகாரம், சிரியாவுக்கு ரசூலுல்லா போனாங்கங்கிற சம்பவம் இருக்குல்ல, அப்போ ரசூலுல்லாவோடய வயசு 9, ரசூலுல்லாவுடைய வயசு 9னா அபுபக்கருடைய வயசு 7, 7 வயசு பையன் வந்து ரசூலுல்லாவுக்கு துணையாக பிலால் அனுப்பி வச்சாருன்னா இது என்ன இதுன்னு கேட்குறாரு. அதே மாதிரி வந்து அவ் இத்னா அஷரா அலாமாக்காலும் ஆகிறோம், அல்லது வேறு வரலாற்று ஆசிரியருடைய கருத்து பிரகாரம் ரசூலுல்லாவுடைய வயசு அப்போ 12, ரசூலுல்லாவுடைய வயசு இந்த சிரியாவுக்கு போகும் பொழுது தபரியுடைய கருத்து பிரகாரம் ரசூலுல்லாவுடைய வயசு 9, வேறு வரலாற்று ஆசிரியருடைய கருத்து பிரகாரம் 12, 12னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அப்போ அபுபக்கரு 10 வயசு, 10 வயசு அபுபக்கர் வந்து பிலால் அனுப்பி வச்சார்னா எப்படி, அதுக்கடுத்தது பிலால்ங்கிறவர் எப்போ அபுபக்கருடைய பொறுப்பில் வர்றாரு, இஸ்லாம் நபியாவெலாம் ஆகி இஸ்லாத்தையெல்லாம் பிரச்சாரம் பண்ணி அந்த இஸ்லாத்தில் பிலால் ஈர்க்கப்பட்டு அதனால் அவருடைய எஜமானால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அதை பார்த்து வேதனைப்பட்டு
அதுக்கு பிறகு தான் பிலாலை வாங்கி அபுபக்கரை விடுதலை செய்கிறாங்க. அப்போ தான் பிலாலை வந்து அவங்க எங்கேயும் அனுப்புறது போகிறதுக்குரிய சுதந்திரமான ஆளாக ஆகுறார். அப்போ பிலால் வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது பிறந்து இருக்க மாட்டார். ரசூலுல்லாவுக்கு 7 வயசாக இருக்கும் பொழுது, 9 வயசாக இருக்கும் பொழுது அல்லது 12 வயசாக இருக்கும்பொழுது பிலால் பிறந்தே இருக்க மாட்டார். பிலால் எப்போ வந்து ரசூலுல்லா நபுவத்து நபின்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் இஸ்லாத்தை ஏற்கிற ஒரு இளைஞராக இருக்கிறார். அப்போ இளைஞராக இருந்தவர் சித்திரவதை பண்ணுறதை பார்த்துட்டு தான் அபுபக்கர் விடுதலை செய்கிறாங்க. அப்போ தான் அபுபக்கர் எங்கேயாவது அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அபுபக்கர் ரசூலுல்லாவுக்கு 40 வயசுன்னா அபுபக்கர் 38 வயசு. அப்போ 38 வயசு உள்ள அபுபக்கர் என்ன செய்கிறாங்க, பிலாலை அனுப்பி வச்சாங்கன்ட்டு சொன்னால் பரவாயில்லை. அது நபியாக ஆன பிறகு, நபியாக ஆன பிறகு தான் பிலால் என்பவர் சுதந்திரமான ஆள் ஆகுறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு அடிமை. அவரை அபுபக்கர் அனுப்பி வைக்கிற அளவுக்கு அபுபக்கர்கிட்ட கண்ட்ரோலில் அவர் இருக்கலை. இப்படிலாம் அவர் கேட்குறாரு. என்ன பிலாலன் பிலால் அவர்கள் லம் என் தக்கையில் அபுபக்கரின் அபுபக்கர் பொறுப்பில் அவர் வரவில்லை. இல்லா பாததாலிக்கும் மின் அக்சர் மின் சலாசி நாமன். இந்த சம்பவத்துக்கு ஒரு 30 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த அபுபக்கருடைய கண்ட்ரோலில் பிலால் வர்றார். இந்த சாமுக்கு ரசூலுல்லா 9 வயசில் அனுப்புகிறாங்களே, அதிலிருந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு, ஏன்னா 40 வயசு வந்து பிரச்சாரம் பண்ணி நபியாக ஆகி அதுக்கு பிறகு பிலாலை விடுதலை செய்கிறாங்களே, அப்போ தான் அபுபக்கர் பிலாலை அனுப்புனாருங்கிறது பொருந்தும். அப்போ 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பிலாலை எங்கேயும் அபுபக்கர் அனுப்பியிருக்க முடியும் என்ற காரணத்தினால இது வந்து டோட்டலாக மிஸ்டேக்கு, தப்புங்கிறார். இதில் நிறைய தப்பு இருக்குது. நான் சொல்லிட்டேன் அந்த ஹதீஸில் வந்து நிறைய தப்பு இருக்குது. சனது சரியாக தான் இருக்குது. அது வந்து என்னமோ அகிலத்துக்கார கூட இவர் தான் தூதர் அப்படின்லாம் பார்த்துட்டுலாம் ஒரு மனிதர் கண்டுபிடிக்க இயலாது. அந்த மாதிரியாக இருக்கிற நேரத்தில் வந்துட்டு அதை வச்சு நம்ம மறுக்கலாம், நம்மளாக மறுத்தா அதை சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம அதை சொல்லலை. நம்ம சொல்வது என்னென்னு கேட்டால், இந்த பெரிய ஹதீஸில் வந்து இந்த ஒரு துண்டை மட்டும் அவர் கவனிக்கிறாரு, இந்த கருத்து சரியில்லைன்னு அவருக்கு படுகிறது. எந்த கருத்து? 9 வயசாக ரசூலுல்லா இருக்கும் பொழுது அவங்கள துணைக்கு வந்து பிலாலை போட்டு அபுபக்கர் அனுப்பி வச்சார்னு சொல்லி அந்த மெசேஜ் வந்து அபுபக்கரை சொல்கிற செய்தியும் வரலாற்று பிழையாக இருக்கிறது. பிலாலை பற்றி சொல்லக்கூடியதும் வரலாற்று பிழையாக இருக்கிறது. வரலாற்றுக்கு இப்போ பிறக்காத ஒருத்தரை அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னால், பொறுப்பில் இல்லாத ஒருத்தரை அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாவோட சின்ன வயசு பையனாக இருந்த அபுபக்கர் வந்து ரசூலுல்லா காப்பாற்றுவதற்கான ஒரு ஆளை துணைக்கு அனுப்பினார் முடிவெடுத்தார்ன்னு சொன்னால், இப்படி ஏராளமான வரலாற்று பிழைகள் இருக்கிறது. ஆனால் சனது சரியாக இருக்குது. சனது சரியாக இருந்தாலும் இந்த செய்தி எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் என்று மறுக்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டால், இந்த விதி எல்லாரும் விளங்கி வச்சுருந்துருக்குறாங்க, இல்லாத விதிங்கிறாங்க. விளங்காமல் ஹதீஸ் கலையில் அப்படி ஒன்று இல்லைங்கிறாங்க. அப்போ இவர் ஹதீஸ் அதை நம்ம இவரெல்லாம் ஹதீஸ் மறுப்பாளர். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். அதே மாதிரி வந்து இந்த ஹதீஸ் கலையில் விதி இருக்கா விதி இருக்கான்னு கேட்குறாங்கல்ல, அதுக்குள்ளே நம்ம இப்போ போவோம். ஹதீஸ் கலையுடைய விதிகளை சொல்வதற்கு ஏராளமான நூல்கள் இருக்குது. அந்த நூல்களில் வந்து இந்த ஹதீஸ் கலையில் எந்த ஹதீஸை ஏற்றுக்கிறலாம், சஹிஹுண்டா என்ன, லாயிஃபுண்டா என்ன, மோல் உண்டா என்ன, அதனுடைய வகை எத்தனைலாம் விளக்குவாங்கல்ல, அதுக்குன்னு நூல் எழுதின அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதிலேருந்து எடுத்து தான் இவங்க ஹதீஸ் கலை விதின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த நூல்களில் இருந்தே நம்ம ஆதாரம் காட்டுகிறோமோ அந்த நூல்கள் ஹதீஸ் கலையுடைய விஷயத்திற்கு எந்த நூலை ஆதாரமாக காட்டுறோமோ அந்த நூல்களில் இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா என்று விதியாக சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்த்தா அதை நம்ம எடுத்துக்கலாம். தத்ரீபுர் ராவின்ற ஒரு புக்கு இருக்குது. இந்த தத்ரீபுர் ராவிங்கிறது வந்து சுயூத்தி அவர்களுடைய ஒரு நூல். நபவி எழுதின நபவிங்கிறவர் வந்து தக்ரீபுன்ற நூல் எழுதினார். அதில் கொஞ்சம் சுருக்கமாக இருந்துச்சு ஹதீஸ்களுடைய விதி. அதை கொஞ்சம் அதுக்கு விளக்க உரையோடு எழுதுனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி தத்ரீபுர் ராவிங்கிற நூலை வந்து எழுதுகிறாங்க. இது ஹதீஸ் கலை விதிகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு புக்கு. சில பல்கலைக்கழகங்களில் வெளிநாடுகளில் பாடத்திட்டத்தில் கூட இதை வச்சுருக்கிறாங்க, ஹதீஸ் கலையை சொல்லித்தர்றதுக்கு. அப்போ அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், மா நுக்கில் அனில் ஹத்தீபி அபிபக்ரிய தையீப்
அபூபக்கர் இப்னு தையீப் என்பவர் வழியாக சொல்லப்படுற செய்தி ஹதீஸ்களை விதி என்று சொல்லி அந்த புக்கில் குறிப்பிடுற ஒரு வாசகம். என்ன வாசகம்னு கேட்டால், அன்ன மின் ஜும்லத்தி தலாயிலில் வலை. வலைன்னா இட்டு கட்டுறது, தலாயில்னா ஆதாரங்கள், தலாயில் வலைன்னா இட்டு கட்டுவதற்கான ஆதாரங்கள், ஜும்லத்தி என்றால் பட்டியல், அதாவது இட்டு கட்டப்பட்டதற்கான ஆதாரங்களின் பட்டியல் இருக்குல்ல, அந்த பட்டியலில் இதெல்லாம் வரும் என்று சொல்கிறார். அன்னமின் ஜும்லத்தி தலாயில் வலை, இட்டு கட்டுகின்ற கா சான்றுகளுடைய பட்டியலில் உள்ளது தான் ஐய கூன முஹாலிஃபன் லில் அக்லி. ஒரு ஹதீஸ் வந்து அக்களுக்கு மாற்றமாக இருக்கிறது. அக்கள்னா புத்தி, அறிவு ஏற்றுக்கிற மாட்டேங்குது. இந்த பிலாலை சொல்கிறாங்களே, ஏற்றுக்கிறதா? பிறக்காத பிலாலை அனுப்பி வச்சாங்கன்னா அவங்க புத்தி ஏற்றுக்கிறோமா? அப்படி இருந்தால் இட்டு கட்டப்பட்டதான். இட்டு கட்டப்பட்டதுக்குரிய அளவுகள் என்னென்னு கேட்டால், சனதை மட்டும் பார்க்குறது கிடையாது, சனதெல்லாம் கரெக்டாக இருந்துட்டு போகுது. அதுக்கு முக்கியமான அளவுகள் என்னென்னு கேட்டால், ஐய கூன முஹாலிஃபன் லில் அக்லி, அக்கல்னா சிந்தனை, சிந்தனைக்கு எட்டாததாக முரணாக இருப்பது, சிந்தனையிலேருந்து ஒரு கருத்து கிடைக்கிறது, அதுக்கு நேர் முரணாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்போ சிந்தனைக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை இதை சொல்ல மாட்டார்கள். அதனால் அது இட்டு கட்டப்பட்டது தான், பலவீனன்னு கூட சொல்லலை, இட்டு கட்டப்பட்டதில் சேர்த்து விட்டாங்க. வல்லாண்டா மோது ஒன்று அர்த்தம். அப்போ அண்ணன் அந்த கூனை அங்கே கூனை முஹாலிஃபன் லில் அக்லி, ஒன்றாவது அக்களுக்கு மாற்றமாக இருக்குது, புத்திக்கு மாற்றமாக இருந்தால் மறுக்கிறாங்க. ஏன்னு துடிக்கிறாங்க உட்காந்துட்டு யார், இந்த செலப்புகள்லாம். புத்திக்கு மாற்றமாக இருந்தால் புத்திக்கு உள்ள சொல்லத்தான் ரசுல்லா வந்தாங்க, அஞ்சு அஞ்சு எட்டுன்னு ரசுல்லா சொன்னாங்கன்னா அது பொய் தானே. அது அஞ்சு அஞ்சு பத்துங்கிறது புத்திக்கு எட்டக்கூடிய விஷயம். அஞ்சு அஞ்சையும் கூட்டி சொன்னால் எட்டுன்னு ரசுல்லா சொன்னாங்கன்னா அது பொய் தான், பொய்யா தானே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்போ அது புத்திக்கு மாற்றமாக இருந்துச்சின்னு சொன்னால் அதை புத்திக்கு மாற்றமான செய்தியை சொல்வது அல்லாட்டை இருக்காது. அல்லா தான் அந்த புத்தியை தந்திருக்கிறான். அந்த புத்திக்கு உட்பட்டு எல்லாம் சரியாக இருக்கிற விஷயத்தை தான் நல்லா தருவான். வகையில் மனுஷனே அப்படி தான் தருவான், நல்ல மனுஷனாக இருந்தால். அப்படி இருக்கும் பொழுது அக்களுக்கு மாற்றமாக இருந்தால் அது இட்டு கட்டப்பட்டதுங்கிறார். ஐய கூன முஹாலிஃபன் லில் அக்லி, முஹாலிஃபன்னா எதிராக இருப்பது, அக்கல்னா புத்தி அறிவு, அறிவுக்கு சிந்தனைக்கு முரணாக இருப்பது இட்டு கட்டுவதற்குரிய பட்டியலில் ஒன்று. எந்தளவுக்கு முரணாக இருக்கணும், பிஹை சுலா எக்குவலு தவியில். தவியில் என்று சொன்னால் அதாவது அதை வந்து முரணி இல்லாமல் இணைத்து சொல்வதற்குல, ஒரு சமாளிக்குதல், அந்த சமாளிப்பதற்கு இடமில்லாத வகையில் முரணாக இருக்கணும். மேலோட்டமாக பார்த்தா முரணாக இருக்குது, இல்லை முரணாக இருந்தாலும் நம்ம இப்படி ஒரு அர்த்தம் கொடுக்கலாம், அப்படி ஒரு அர்த்தம் கொடுக்கலாம், கொடுத்தோம்னா முரண் இல்லாமல் போயிடும், இந்த அர்த்தம் கொடுக்காமல் அதுக்கு இந்த அர்த்தம் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறோம்னா இதுக்கு பேர் தாவியல். தாவியல்னு சொன்னால் நேரடியாக இருக்கும்போது முரணாக தெரியுது, மாற்று விளக்கம். தாவியல் என்றால் மாற்று விளக்கம். மாற்று விளக்கம் கொடுத்தோம் என்று சொன்னால் அது அந்த அக்களுக்கு முரணாக வராதுன்னு சொன்னால் அந்த மாற்று விளக்கத்தை கொடுத்துருப்போங்க, அதில் உள்ள விளக்கம் தானே அது. அப்படிப்பட்டதை வந்து இட்டு கட்டதில் சேர்க்கக்கூடாதான். எப்படி முஹாலிஃபாக இருக்கணும் என்றால், ஐய கூன முஹாலிஃபன் இல்லை அக்களி, அக்களுக்கு வந்து முரணாக இருக்க வேண்டும். எந்த மாதிரி முரணாக இருக்கணும், பிஹைசு லா யக்பலு தவீல், தவீலுக்கு இடம் தராத வகையில், அதாவது மாற்று விளக்கம் கூறி சமாளிக்க முடியாத வகையில் முரணாக இருக்கணும். சமாளிக்க முடிஞ்சால் அது அந்த அர்த்தத்தை வச்சுட்டு போங்க, முரண் இல்லாமல் போயிடும். இந்த அர்த்தத்தை நேரடியாக வருகிறது, அந்த அர்த்தம் கிடையாது, இந்த அர்த்தம்னு வச்சுக்கிட்டோம்னா குரானுக்கு அக்களுக்கு முரண் இல்லைன்னா அந்த வச்சுட்டு போவோம். முரண்டு சொல்லி அவசரப்படுறதேங்கிறார். அக்களுக்கு முரணாக இருப்பது எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்றால், பிஹைசுலா எக்கபலு தவியில், தவியிலை ஏற்றுக்கொள்ளாத, தவியில்னு சொன்னால் ஒரு மாற்று விளக்கம் கொடுத்து இணைப்பது இருக்குல்ல, அதை ஏற்றுக்கொள்ளாத வகையில் முரணாக இருப்பது. அதே மாதிரி ஒய் எல் தகைக்கு பிகி, இதனோடு சேரும், அறிவுக்கும் முரணாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதனோடு சேரும் மா எது போகல் ஹிஸ்ஸு ஒல் முஷாகதத்து. ஹிஸ்ஸுன்னு சொன்னால் ஐந்து புலன்கள், ஹிஸ்ஸுன்னா என்னது புலன் அர்த்தம், எல்லா மனுஷனுக்கும் அஞ்சு புலன் இருக்குது,
அஞ்சு புலன் அது தொட்டு அறிகிறது, அது ஒரு அது ஒரு புலன், பார்த்து அறிகிறது, கேட்டு அறிகிறது, சுவைத்து அறிகிறது, முகர்ந்து அறிவது, இப்படி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த அஞ்சு விஷயம் ஐந்து புலன்களை வந்து அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ஐந்து புலன்களுக்கு மாற்றமாக இருப்பதும் இதில் அடங்கிவிடும். ஓ எழுத்தகைக்கு பிகி இதில் அடங்கிவிடும். எது எதில் அடங்கினேன்? அக்களுக்கு மாற்றம்னு சொன்னோம்ல, அக்களுக்கு மாற்றம்ங்கிறது எதே எதில் அடங்கினேன்? மா எது ஃபவுல் ஹிஸ்ஸு, ஹிஸ்ஸு என்று சொன்னால் அந்த புலன்களுக்கு மாற்றமாக இருக்கிற மாதிரி ஹதீஸ் ஒன்று வருது. அது புலனில் தெரிகிறதுக்கு மாற்றமாக அது அது அந்த கருத்து அமைந்திருக்கு என்று சொன்னால் அப்போ என்னவாயிறேன், அது வந்து பொய். ஒல் முஷாகதத்தி, நேருக்கு நேர கண் முன்னாடி தெரியுதுல, அந்த தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக இருக்கிறது. தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக இருந்தாலும் இட்டு கட்டப்பட்டது தான். அவ் எக்கூனு முனாஃபியன் லி தலாலத்தில் கித்தாபில் கத்தையத்தி, உறுதியான கருத்தை தரக்கூடிய குரான், கித்தாப்னா குரான், குரானுடைய கருத்துக்கு மாற்றமாக இருப்பது. முதல்ல அக்களுக்கு மாற்றமாக இருப்பதை தான் ஃபஸ்ட்டாக சொல்கிறாங்க. அக்களுக்கு மாற்றமாக இருப்பதில் எதுவும் சேரும் என்றால் ஐம்புலனுக்கு மாற்றமாக ஒரு செய்தி சொல்ல, ஐம்புலனில் என்ன தெரிகிறதோ அதுக்கு மாற்றமாக ஹதீஸில் உள்ள செய்தி வருது. ஏங்க ஹதீஸில் அப்படி வருதுங்கிறீங்க, ஐம்புலனுக்கு மாற்றமாக இருக்குதே இது அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக இருந்தால் அது இட்டு கட்டப்பட்டதான். அதில் எதையும் சேர்த்துக்கிறங்க, ஐயக்கூன முனாஃபியன் லி தலாலத்தில் கித்தாபி, தலாலத்துனா கருத்து, கித்தாபுன்னா வேதம், குரான், குரானுடைய கருத்துக்கு முனாஃபியன் எதிராக இருக்க வேண்டும். குரான்டா என்னது, அல்ல கத்தையத்தி சந்தேகத்துக்கிடம் இல்லாதானே குரான்கிறது. அப்போ உறுதியான குரானுக்கு மாற்றமாக அடை இருக்கும் என்று சொன்னால் அதுவும் இதில் அடங்கிவிடும். அவி சுன்னத்தில் முத்தபாத்திரத்தி, அல்லது முத்தபாத்திரான சுன்னத்து, சுன்னத்துனா ஹதீஸு, ஹதீஸில் வந்து ஹபர வாஹிதுன்னு ஒன்று இருக்குது. ஹபர வாஹிதுன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூணு பேர் அறிவிக்கிறத ஹபர வாஹிதும்பாங்க. பெரிய கூட்டமே அறிவிக்கிற ஹதீஸாக இருந்தால் முத்தபாத்திரும்பாங்க. ஒரு ஹதீஸை வந்து சஹாபாக்களில் இருந்து எல்லா மட்டத்துலையும் நிறைய நிறைய பேர் அறிவிக்கிறாங்க. ஒரு 50 சஹாபி அறிவிக்கிறாரு, ஒரு 50 தாபி அவங்கள்ட்ட தான் அறிவிக்கிறாங்க, 50 தபக தாபியில் ஒரு 50, இப்படியா பெரிய பெரிய லார்ஜ் நம்பர் உள்ளவர்களால் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ் இருக்குல்ல, அது முத்தபாத்திரும்பாங்க. அந்த முத்தபாத்திரான ஹதீஸுக்கு மாற்றமாக ஒருவர் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்குது, அதுவும் இட்டுக்கட்டப்பட்டது தான். அவை சுன்னத்தில் முத்தபாத்திரத்தை, முத்தபாத்திரான ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தாலும் கிதாபுக்கு குரானுக்கு மாற்றமாக இருந்தாலும் அதுவும் இதில் அடங்கிவிடும் அப்படிங்கிறாரு. அவில் இஜ்மாயில் கதாயி, இதில் நமக்கு உடன்பாடு இஜ்மான்னு ஒன்று கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறார் உறுதியான இஜ்மாவுக்கு மாற்றமாக இருக்குது, எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க அதுக்கு மாற்றமாக ஹதீஸ் இருக்குது. அப்போ கூட தள்ளலாங்கிறார், நம்ம இஜ்மா கிடையாதுங்கிறோம். எந்த ஒரு விஷயத்துலையும் 14 நூற்றாண்டாக இஜ்மாவை ஏற்பட்டவே கிடையாது, ஏகபித்த ஒரு கருத்துக்கு மக்கள் வந்ததே கிடையாது. இஜ்மாங்கிறது இல்லாத ஒரு கற்பனை, அது வந்து தனியாக நம்ம இந்த உசூரல் ஃபிக்குகள் அதை விளக்குவோம். இஜ்மா கியாஸ் மங்கலில் ஃபிக்குடைய இதில் அதெல்லாம் ஒன்று உண்டாங்கிறத உசூரல் ஃபிக்கு பாடத்தில் விளைவிக்கிடுவோம். இப்போ வந்து அவர் சொல்கிறார், அப்புறம் என்னென்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதாவது ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டதுக்குரிய ஆதாரங்களில் முதன்மையானது என்னவாக இருக்கணும், அக்களுக்கு மாற்றமாக இருக்கணும், ஹெஸ்ஸுக்கு புலனுக்கு மாற்றமாக இருக்கணும், கண் முன்னே தெரியுது பாருங்கள் அதுக்கு மாற்றமாக இருக்க வேண்டும், குரானுக்கு மாற்றமாக இருக்க வேண்டும், முத்தவாத்திரான ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருந்தால் அது இட்டு கட்டப்பட்டது, அந்த ஹதீஸ் இட்டு கட்டப்பட்டது. அதோட இஜ்மாவும் ஏற்றுக்கிறார், இஜ்மாவுக்கு மாற்றமாக இருந்தால்னு சொல்லிக்கிறார். அதை நம்ம விட்டுருவோம். இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறார் இது என்னது உசூலில் இல்லாமையாக இருக்குது. அந்த இந்த இதை வச்சு தான் நீங்கள் பாடத்தில் பாடத்திட்டத்துலலாம் சில நாடுகளில் பாடத்தில் படித்து கொடுக்குறீங்க இந்த புக்கை. அப்போ இந்த புக்கில் வந்து ஹதீஸுடைய உசூலாகவே எது சொல்லித்தர்றாங்க, இட்டுக்கட்டப்பட்டதுக்கு சனதை மட்டும் பார்க்கலை, சனதோடு சேர்த்து எதை பார்க்குறாங்க, நம்ம அறிவுக்கு பொருந்தணும் அறிவுக்கு பொருந்தாத ஒரு விஷயத்தையெல்லாம் சொன்னாங்கன்னா. இப்போ அந்த பிலால் விஷயம் வந்துச்சுல, அது அறிவுக்கு பொருத்தமானதாக இல்லை, இல்லை ஏற்றுக்கிறல, இல்லை உங்கள் அறிவு ஏற்றுக்கிறாதில்ல,
பிறக்காத ஒரு பிலாலை அனுப்பி வச்சார்கள்னா இது குரானுக்கு ஒன்றும் மாதம் கிடையாது, ஆனால் அறிவுக்கு பொருந்துதா இது? என்ன வகையிலையாவது இணைச்சி விளக்கம் கொடுக்க இயலுமா? எந்த விளக்கம் கொடுத்தாவது சமாளித்து இது அந்த அர்த்தம் வைக்கலான்ட்டு ஒரு அர்த்தம் வைக்க இயலாது. என்ன செஞ்சாலும் தப்பு தான். பிறக்காத ஒரு பிலாலை பிடிச்சி அபுபக்கர் வந்து அனுப்பி வச்சார்னு சொல்கிற அந்த செய்தி வந்து அது உதாரணத்துக்காக வேண்டி, அது எந்த வகையிலையும் நியாயப்படுத்த இயலாது. அந்த மாதிரி இருந்தால் இட்டுக்கட்டப்பட்டது, அது சனது கரெக்டாக தான் இருக்குது, ஆட்கள்லாம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ்களை உசூலில் தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஹதீஸ்களை உசூலை சொல்லக்கூடிய நூல்களில் இதை பற்றி வேறு என்னெல்லாம் இருக்குது? ஏன்னா முதல் ஹதீஸு சரி என்பதுடைய முதல் அளவுகோலை அது குரானுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்கணுங்கிறோம்ல, அதுதான் ஃபஸ்ட் அளவுகோல். அதை தான் பார்த்துட்ருக்கோம், அதை நம்மளாக சொல்லவில்லை. அந்த இந்த உசூலை வந்து யாரை நீங்கள் ஹதீஸ்களை மேதைகள்னு ஒத்துக்கொள்கிறீர்களோ அவர்களே தங்களுடைய நூல்களில் எழுதியிருக்கிறார்கள். அவங்க எழுதாட்டனா தான் சட்டம், என்னட்டா வந்து குரானுக்கு நிகராக ஹதீஸ் வராது தானே? அது அதனுடைய அறிவிப்பாளர் நம்பர் வேறு, இதனுடைய நம்பர் வேறு. கண்டிப்பாக முரணாக இருந்தால் ரெண்டில் ஒன்றை தான் ஏற்றுக்கிறேன்னு, எதை ஏற்றுக்குருவீங்க அப்படிங்கிறதில் அடிபட்டு போயிடும். இருந்தாலும் உசூல் ஹதீஸ் புக்கில் இருக்குதான்னு கேட்பாங்க, அதுக்காக தான் இதை எடுத்து காட்டுறோம். இது பற்றி இன்னும் சில விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.